வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் ஒரு பவுலிங்கா? இந்திய அணியை வெளுத்துவிட்ட சச்சின் பரபரப்பு பேட்டி, அதிர்ச்சிகள் ரசிகர்கள். அதாவது, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமனில் உள்ளது. ஐபிஎல் ஏலம் நடைபெற்றதால் போட்டியில் வீரர்கள் கவனக்குறைவாக விளையாடிவிட்டதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சையும் தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர் ருத்ராஜ் நான்கு ரன்களில் ஆட்ட விளக்க, நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் அபாரமாக விளையாடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக அரைசதம் கடந்தார். 83 பந்துகளில் அவர் 62 ரன்களை சேர்த்தார். இதில் 7 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸர்களும் அடங்கும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திலக் வர்மா 10 ரன்களில் வெளியேற கே எல் ராகுல் மட்டும் அபாரமாக நின்று அரைசதம் அடைந்தார். இந்த நிலையில்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்த ஜஞ்சு சாம்சன் அந்த வாய்ப்பை வீணடித்து வெறும் 12 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். அதே போன்று தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் களமிறங்கிய ரிங்கு 2 பவுண்டரி 1 சிக்ஸர் என 14 பந்துகளில் 17 ரன்களை சேர்த்து வெளியேறினார். அக்சர் பட்டை 7 ரன்கள் வீசேற்க ஹர்சதீப் சிங் மட்டும் இறுதியில் 18 ரன்களை எடுத்தார். இதனால் இந்திய அணி 46.2 ஓவர் முடிவில் 211 ரன்களை மட்டுமே சேர்த்தது. 212 ரன்கள் எடுத்தால் வெற்றிகின்ற இலக்குடன் கண்ணா களமிறக்கிய தொடக்க வீரர் ரீசா ஹென்ரிக்ஸ் மற்றும் டோனி ரிசோர்சி அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். ஹென்ரிக்ஸ் 52 ரன்களில் ஆட்டம் இழக்க இந்த ஜோடியானது முதல் விக்கெட்டுக்கு 130 ரன்களையும் சேர்த்தது. ராசி வெண்டர் டுசன் 36 ரன்கள் சேர்க்க கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்ற டோனி டிசோர்சி 122 பந்துகளில் 119 ரன்களையும் சேர்த்தார். இதில் 9 பவுண்டரிகளும் 6 சிக்சர்களும் அடங்கும். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 42.3 ஓவர்கள் எல்லாம் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 215 ரன்களை மட்டுமே சேர்த்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய பந்துவீச்சு தரப்பில் ஹர்சதீப் சிங் 8 ஓவர்கள் வீசி 28 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் மட்டுமே சேர்த்தார். இதே போன்று ரிங்கு சிங் 1 ஓவர் வீசி 2 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டையும் எடுத்தார். மேலும் நேற்றைய போட்டியில் பேட்டிங்கில் சாய் சுதர்சன், கே எல் ராகுல் தவிர யாருமே 20 ரன்களுக்கு மேல கூட தாண்டவில்லை. அதே போல பவுலிங்கில் இந்திய அணி வீரர்கள் தொடர்ந்து சொதப்பியிருந்தார்கள். மெயின் பவுலர்கள் யாரும் விக்கெட் எடுக்காத நிலையில் பேட்டரான ரிங்கு சிங் ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். அதே போல் ஹர்சதீப் சிங்கும் ஒரு விக்கெட்டை எடுத்து இருந்தார். மற்ற பவுலர்கள் யாரும் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. இது குறித்து சச்சின் அவர்கள் தனது கருத்தையும் கூறியுள்ளார். அதாவது, தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் தொடர்ந்து 10 விக்கெட்டுகளை எடுத்த நிலையில் ஆனால் இந்தியா சார்பாக எந்த ஒரு விக்கெட்டையும் விரைவாக எடுக்கவில்லை. இது சச்சின் கடுமையாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்